ஏன் சண்குரப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? என்னால் இந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் தாங்கிக்கவே முடியலை. இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக என்னை நீங்களே கொன்னிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறது சரியா சாமி? உன்னை இந்த உலகத்தில் பெரிய ஆளாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய லட்சியம். அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது என்னோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. உன்னை தினமும் கஷ்டப்படுத்துறதுக்காகவும் உன்னை அள வைக்கிறதுக்காகவும் தான் இந்த உலகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா சாமி? சொல்லு. நிச்சயமாக இல்லை. உன்னோட கர்ம வினையை கடக்கத்தான் இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தேன். இத்தனை துன்பங்களை தாங்கிட்டு இருந்தல்ல, இனிமே உனக்கு நான் கொடுக்குற இன்பத்தையும் நீ மனசார ஏற்றுக்கணும். நான் உனக்கு இன்பத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். என்னை நம்பு சாமி, நிச்சயமாக சொல்கிற. என்னோட பார்வை உன் மேலே இருக்கு, இதை நீ மறந்துடாத. நான் உனக்கு இருக்கேன் துணையா. இனிமேல் சந்தோஷமாக நிம்மதியாக சிரிச்ச முகத்தோட வாழ போகிற சாமி. இவ்வளவு காலம் உன்னோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏன் சாமி? அந்த பிரச்சனையால் இவ்வளவு காலம் நீ கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தல, இப்போ அந்த கஷ்டம் எல்லாமே சரியாக போகுது. இனிமேல் உன்னோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீ வாழ போகிற சாமி. உன்னோட கனவுகள் எல்லாமே நினைவாக போகுது. உனக்கு என் மேலே அளவில்லா நம்பிக்கை இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் பொறுமை தான் துளி கூட இல்லை சாமி. பொறுமையாக இரு. நீ நினச்சதை விட அதிகமாக சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கையை வாழ்வ. கவலைப்படாத, தைரியமாக இரு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக இரு. உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரியே சந்தோஷமாக அமையும். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் சாமி, என்னை நம்பு.